காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ், பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. மறுபடியும் சொல்றேன், வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. இதை எழுதினவர் யாரு சொல்லுங்க? திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஆமா, திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர். இதோட பொருள் என்னன்னா, பிறப்பால் பயனடைய வேண்டுமென்றால் தனக்காக வாழ்வதை விட்டுவிட்டு பிறருக்காக வாழும் துறவி வாழ்க்கையே மேன்மையாகும். புரிஞ்சுதா? எஸ் டீச்சர். அப்போ இப்போ நாம படிச்சது எத்தனாவது அதிகாரம்? அதிகாரம் 35. ஆசையை துறந்த பின் ஒருவன் செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் ஏராளமாக இருக்கின்றன. எனவே துறவிகள் தனக்கு வேடிக்கை வாங்க. இனி ஸ்கூலுக்கு மொபைல் கொண்டு வருவியா? வாய திறந்து சொல்லு. இல்ல. சரி, போய் உட்காரு. இது இங்கே இருக்கட்டும். உங்க அப்பாவை வந்து வாங்கிக்க சொல்லு. அப்பாவோட நம்பர் சொல்லு. 9 9 4 4 6 9 2 5 3. உங்க அப்பா பேர் என்ன? சசி. திரும்ப இப்படி பண்ணுவியா? இல்ல. எடுத்துட்டு போ. எனக்கு பெர்மிஷன் வேணும் ஒரு 2 மணி நேரத்துக்கு. அதுக்குள்ள நான் திரும்ப வந்துடுவேன். என்ன விஷயம்? இன்னைக்கு என்னோட டிரைவிங் டெஸ்ட். அட, பரவாயில்லையே. அப்போ இனிமே ஸ்கூல்ல ஒரு கார் பார்க்கிங் கூட வைக்கணும் போல, இல்லையா சார்? இங்க குழந்தைங்க அதிகமா இருக்காங்க, வண்டி எடுத்துட்டு போய் செவத்துல மோதிட்டாங்கன்னா. அப்படின்னா நான் போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சா? இல்ல, அவங்க சொன்ன டைத்தை விட நம்ம முன்னாடி போயிருந்தா நல்லது தானே? அங்க இல்ல, இங்க இங்க இந்த ஷோ. தைரியமா வண்டி எடு. போ. பாட்டி, ஒரு பாக்கெட் வில்ஸ், ஒரு டீ வித்வுட் சுகர். பாட்டி, எனக்கு ஒரு லெமன் சோடா. எனக்கு ஒரு பிளாக் காஃபி. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் குடிக்க ஏதாவது வேணும்ல? ஒவ்வொருத்தருக்கா நான் தர, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா கத்திக்கிட்டே. பாட்டி, ஐடியாவோட ரீசார்ஜ் கூப்பன் இருக்கா? முகத்துல வெயில் அடிக்காம இருக்கட்டும்னு கட்டி வச்சிருக்க. இந்தா எடுத்துட்டு போடா. என்ன பள்ளிக்கூடத்தையே தாண்டல, கூப்பன் கேட்டு வந்துட்டான். போய் படிடா. ஆளையும் பாரு, அவனையும் பாரு. ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாத. கிளச்சை மீதி ஃபஸ்ட்டு கீரை போட்டு ஆக்சிலேட்டர் கொடு. அப்புறம் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பார்த்து அழகாக ஒரு சிறு சிரிச்சேன்னா மேட்ரு முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட்.
இப்போ அடுத்து ரோட்ல ரன்னிங் டெஸ்ட், வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் வருவாரு. நான் போய் வெஹிக்கிள் டெஸ்ட் டீம்ல நம்ம ஆளுங்க யாருக்கான்னு பார்த்துட்டு வரேன். மூவிங் டெஸ்ட் முடிஞ்சது, அடுத்து ரன்னிங் டெஸ்ட். அத நினைச்சா அது ஈஸி தானே. ஆஹா, அது உங்களுக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்ட்ரைட் உங்க கூடவே வந்த ஆள காணும்னு சொல்றீங்க, என்ன விளையாடுறீங்களா? என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலங்க சார். நான் காரை விட்டுட்டு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரை பார்க்க அந்த பக்கம் நின்னுகிட்டு இருந்தேன் சார். திரும்ப வரும்போது காரும் இல்லை, டீச்சரும் இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். நான் இப்போ அவங்க வீட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. நான் தான் சார் டீச்சரை ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்தேன். அவங்க வீட்டாளுங்க கிட்ட நான் என்ன சார் சொல்லுவேன்? அது அது வந்து அந்த பொண்ணோட வண்டியில ஒரு வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஏறி போறத நான் பார்த்தேன் சார். எந்த வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்? தேவையில்லாமலாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க மூணு பேர் டியூட்டி. நாங்க மூணு பேர் இங்க தானே இருக்கோம். மூவிங் டெஸ்ட் முடிஞ்சது, மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சது. ஆனா இன்னும் ரன்னிங் டெஸ்ட் முடியல சார். வேணா அந்த ஃபைலை பாருங்க சார். கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே மெசேஜ் பாஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காணாம போனவங்களோட ஹஸ்பண்ட் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சார் சார், இதை உங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பொண்ணுக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். நைட்டு நான் பொண்ணுகிட்ட பேசுகிறேன். சரி. பொண்ணுக்கு எப்படி இருக்குது சார்? ம், பரவாயில்ல. கேஎம்சிஎஸ்சியில் தான் ட்ரீட்மெண்ட்டு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவரை நம்பிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் சரியாயிடும் சார். நிசா தான். ஆ, வரேன். ஆ, ஹலோ, சொல்லுமா. என்னங்க, நான் ஆனங்கூர் வந்துட்டேன். நீங்கள் ஸ்டேஷன் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பொருள் வாங்கணும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணுங்கிறது மெசேஜ் போடு, நான் இதை வண்டி எடுக்கிறேன். அப்புறம் அந்த பர்த்டே கேக்க மறந்துடாதீங்க. அதை நான் எப்படி மறப்பேன்? சார் நீங்க வாங்க, வண்டியை நான் பார்க் பண்ணுறேன். சரி. என்ன பேக் பண்ணிடுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம், பேர் மாதிரி இருக்கு. அம்மு இல்லை, சின்ன சின்ன குட்டி. சாரி சார், பேர் மாற்றி கொடுத்து கொஞ்சம் சீக்கிரம். நீங்கள் பில் பே பண்ணுறதுக்குள்ளே மாற்றி கொடுத்துருங்க சார். ஆ, ஹலோ, இப்படி சொன்னால் எப்படிங்க? உங்கள் ஷாப் முன்னாடி கார் பார்க் பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் பொறுப்பில்லன்னு சொன்னால் எப்படிங்க? ஆமாம் சார், அதுக்கு தான் செக்யூரிட்டி வச்சுருக்கோம். இவர் தான் செக்யூரிட்டி. சார், வண்டி யாரோ அடிச்சிட்டு போயிட்டாங்க சார். என்னையா, என்ன பிரச்சனை? இவருடைய காரை காணும் சார். அதுக்கு இங்கே நின்று சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபோன் பண்ணணும். தம்பி, நான் தான் அப்பா பேசுகிறேன். நீ ரயில்வே ஸ்டேஷன் போய் அம்மாவை பிக்கப் பண்ணு. கொஞ்சம் சீக்கிரம் போகணும், நம்ம கார் காணாமல் போயிடுச்சு. நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறேன். ஆ, பெருக்கு குறைப்பில்ல.
சீ மிஸ்டர் தாமஸ், அதாவது வண்டி திருட்டுங்கிறது அந்த காலத்துல பெரியவங்க சொன்ன மாதிரி குளிர்னா டீ குடிக்கிற மாதிரி. வண்டின்னு ஒண்ணு இருந்தா திருட்டுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் விடுங்க. இந்த திருட்டு நடந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? இப்பதான் ஒரு மணி நேரம் இருக்கும். அப்படின்னா அந்த காரை காந்தி பஜார்லவே தேடுங்க. காந்தி பஜார்லயா? ஆ, திருட்டு மார்க்கெட்டு சார், புது கார் சார். பிரிச்சு விற்கிறனுக்கு பழசு புதுசெல்லாம் தெரியாது சார். ஓசியில கிடைக்கிறது தானே, பிரிச்சு வித்துருவானுங்க. அவனுங்க திருடி வித்துக்கிட்டே தான் இருப்பாங்க சார். நேரம் போயிட்டு இருக்கு சார், ஏதாவது ஒன்று சீக்கிரம் பண்ணுங்க சார். பண்றேன். அதெல்லாம் பண்றதுக்குன்னு எங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. வழிமுறைன்னு சொன்னா அதை பொதுவா ரெண்டு விதமா பிரிக்கலாம், லீகல் ஒன்று, இல்லீகல் ஒன்று. லிசா தாமஸும் ஈரோடு கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் ஆசிரியராக பணிபுரியும் வினிதாவும் கடத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் இன்டர்ஸ்டேட் செக்ஸ் ராக்கெட் காரணத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்து குடும்பத்தில் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வேதனை என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன நியூஸ்ல எப்படி போட்டுருக்கீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க? நீங்களா மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்ல? விடுங்க விடுங்க சார். என்னங்க வந்திருக்கேன்னா என்ன போடுவீங்களா? உங்களுக்கு யாரும் கேட்க ஆள் இல்லையா? குடும்பத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? சரிதான். அக்கறைக்கு போகணுமா? ஆமா. கடவுளே, படகோட்டி அந்த பக்கம் இருக்கானே. விடிகாலையில ஒரு ஆஸ்பத்திரி கேஸ் ஓட்டை எடுத்துக்கிட்டு அக்கறைக்கு போயிருக்காப்ல. இனிமே அக்கறைக்கு போறதுக்கு யாராவது வந்தாதான். ஒரு 5 நிமிஷம் காத்துருங்க. யாரும் வரலன்னா நானே கொண்டு வந்து விடுறேன். நம்ம ஒரு டீ குடிக்கலாமா? எனக்குலாம் வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். ஓ, வந்துட்டியாமா? ஆ அம்மாடி, இவங்களே அக்கறையில் இறக்கி விட்டுறேன். நான் எப்போ வந்தாலும் நீங்கள் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருங்க. படகோட்டுறது ஏதோ நம்மளால முடிஞ்ச உதவிமா. அக்கறையில் படகோட்டி இருப்பான். எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம், நீங்கள் லெஃப்ட் சைட் வாங்க.
அந்த பிரபாகர் உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமான ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஏன் நம்மளுக்கு இந்த நிலைமைக்கு வர வச்சிட்டாங்க? சுத்தி முத்தி யாரையுமே காணும். நீ ஊரை பார்க்க வேண்டாம், அந்த பொண்ணை மட்டும் பாரு, போதும். பாப்போம். எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. பிஜி எம்எஸ்டபிள்யூ சோசியாலஜியில எம்ஃபில், ஆனா வேலை என்னமோ கோயம்புத்தூர்ல ஸ்கூல் டீச்சர். நீங்க வேணா பாருங்க, அவ பிளஸ் டூல ஃபெயில் ஆனவளாதான் இருப்பா கண்டிப்பா. இதுதான் உன்னோட பிரச்சனை, எது எடுத்தாலும் தலைகீழா தான் யோசிச்சுக்கிட்டு இருப்ப. பாக்கலாம், அங்க போனா தலைப்புல எண்ணெய வச்சுக்கிட்டு அதையும் எதையும் பேசிக்கிட்டு யாருக்கோ தலையில பேன் பார்த்துட்டு உட்காந்துருப்பான் அந்த சோசியாலஜிஸ்ட். டேய், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல பொண்ணு கிடைக்காது. அவினாசில கிளி மாதிரி இருந்த பொண்ணே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்ட. பல்லடத்துல பார்த்த பொண்ணு, அதை பத்தி சொல்லவே வேண்டாம். நல்ல பால் நரத்துல இருந்த பொண்ணு, சிரிப்பழகி ஸ்னேகாவையே தோக்கடிக்கிற அளவுக்கு சிரிச்சா அந்த பொண்ணு. இல்ல, எனக்கு தெரியாம தான் நான் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? சல்மா கராமி. சல்மா கராமி கோனேஹோ, அது யாரு? அட்ரஸ் தான், நம்ம விசாரிக்கலாம். அவங்க லெபனான்ல. லெபனான்லயா? அங்க என்ன வேலை? ஐயோ அங்கிள், 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பொண்ணு, ஜிப்ரானோட லவ்வர். இங்க கிளி மாதிரி பார்த்த பொண்ணுங்கெல்லாம் வேண்டான்னுட்டு பொணத்தை கட்டலான்னு பாக்குறியா நீ? அதுவே இன்னொருத்தரோட லவ்வர. என்னைக்குதான் இங்க ஒரு பாலம் கட்ட போறாங்களோ. ஹலோ, 2 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? கூட்டிட்டு வந்ததுக்கு. ஓ, அவ்வளவுதானா? இந்தாமா. ஆ, வா பழம். இந்தாங்கண்ணா, 3 பேர். சரிங்கம்மா. ஆ, வந்துட்டியாமா? அம்மா சொன்னாங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. மாப்பிள்ள எந்த ஊருமா? ஊரு தெரியல, ஆனா இவர் தான் அவரு. கொஞ்சம் திமிரு பிடிச்சவளோ தெரியுறா, இவ உனக்கு செட் ஆக மாட்டான், நம்ம திரும்பி போயிடலாம். பரவாயில்ல அங்கிள், நம்ம என்ன பார்க்க இருக்கு? டேய், சாதாரணமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க எப்படி திமிரா நடந்து போவாங்க, இவ இப்பவே இவ்வளவு திமிரா இருக்கா? டேய் எபி, உன் வாழ்க்கை அவ்வளவுதான்டா. டேய், இதை விட அழகான ஒரு பொண்ணா பார்த்து உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. இந்த அங்கிள் பேச்ச கேளு, வா திரும்பி போயிடலாம். வேண்டாம் வேண்டான்னு சொன்ன. வீடு பரவாயில்ல. அங்க பாருங்க. திமிரு பிடிச்சவ, கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல? சிரிச்சிருக்கலாம், தேவையில்லாம எதுக்கு சிரிக்கணும் தான். கிருஷ்ணண்ணா, கொஞ்சம் பொருள் வேணுமே. அதுக்கு என்னம்மா சொல்லு? 10 லட்டு, கொஞ்சம் அல்வா, சிப்ஸ், அப்புறம் ஒரு 8 பப்ஸ். பாட்டி சொன்னாங்க பையன் எந்த ஊருக்காரம்மா? ஆமா, உங்களோட ஊர் இது? பாப்பம்பாளையம். ஓ, இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமா. சரி. அது சரி, ஆலம்பாளையத்திலிருந்து கவுண்டம்பாளையத்துக்கு நாங்க சீக்கிரம் வந்துட்டோம். கல்யாணம் பொண்ணு நீ என்னமா? கவுண்டம்பாளையம் ஆலம்பாளையம் மாதிரி கோயம்புத்தூர் இல்லையே, ட்ரெயின்ல வந்து சேர வரணுமா தாத்தா? உள்ள வாங்க. இவங்க யாருமா? இவங்க தான் அவங்க. மாப்பிள, மன்னிச்சிருங்க, யாருன்னு தெரியல, அதான். என்ன, நீங்க இப்படி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. இந்த காலத்து பசங்களே இப்படித்தான், வர்றதுக்கு முன்னால போன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. வாங்க உள்ள வாங்க. நான் ரவி பிரசாத், எபியோட அங்கிள். பிரபாகர் சார் சொன்ன ஆளு? ஆமா. மிலிட்டரியில இருந்தீங்களா? நான் பொண்ணோட மாமா, இவரு பெரியப்பா. சாராமாவோட அக்கா புருஷன், இவரு டேவிஸ் கிருபா. சாரா அப்பாவோட தங்கச்சியை கட்டிருக்காரு, இவரு ஜானி. சாராவோட சித்த. கோயம்புத்தூர்ல ஸ்டுடியோ வச்சிருக்கீங்கல்ல? ஆமா, அனிமேஷன் ஸ்டுடியோ. இந்த டிவில எல்லாம் பொம்மை வருது இல்ல? ஆமா, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ, அக்கா. சூப்பரா இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு.
அப்படின்னா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ஓகே தான், ஆனா அக்காக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு ஊர் தப்பா பேசாது. அப்படி ஆள பாரு. இத மாத்திக்க. இதெல்லாம் எதுக்கு? பின்னென்ன மாப்பிள்ள பாக்கணும்ல. இது போதும் பாட்டி. இதுக்கப்புறம் எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு? போட்ல இருந்து வீடு வரைக்கும் நாங்க ஒன்னா தானே வந்தோம். அதை என்ன பாத்துட்டாரு கேட்டீங்கல்ல, சின்ன வயசுல இருந்து அவ எப்பவுமே இப்படிதான், மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிடுவா, மறைச்சு பேச மாட்டா. உண்மையை சொல்லணும்னா அவ அப்பா மாதிரியே தான் அவளும். மாப்பிள்ள அப்பா ப்ரொஃபசர் KSSRல, அம்மாவும் அங்க லெக்சரர், ஒரு சிஸ்டர் பிளஸ் டூ படிக்கிறாங்க. பாப்பம் பாளையம்னு சொன்னா பள்ளிப்பாளையம் கிட்ட இருக்க? ஆமா, அது பூர்வீக வீடு. ஆனா நாங்க இப்போ கோயம்புத்தூர்ல செட்டில் ஆயிட்டோம். அடிச்சா நக்கல பாத்தியா? போ. நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டிங்கல்ல? இல்லை, போட்டில் இருக்கும்போது அங்கிள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கல்யாணம்னு வரும்போது லைஃப் பார்ட்னரை பற்றின சில எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஒரு ஆளை பார்க்கல நேற்று வரைக்கும். இன்னைக்கு முடிவு சொல்லிடுறீங்களா? ம், சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு? நம்பர் என்ன? மொபைல் நம்பர் 9446436898. ஓகே, ஐ வில் எஸ்எம்எஸ் யூ. விதைத்தவன் வினை அறுப்பான். இனி அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்காம போயிருமோ தான் எனக்கு பயமா இருக்கு. பாருங்க. நம்பர் கொடுத்துட்டு அவன் நம்பரையும் சேர்த்து வாங்கிருக்கலாம். அடிக்கடி என் மனசுல ஒரு சின்ன எண்ணம் தோணுது, எனக்காக மட்டும்தான் நீ படைக்கப்பட்டியோன்னு. என்ன ஒரு வரிகள், என்ன ஒரு ஃபீல். என்ன ஃபீல்? உனக்கு புரியல? இந்த அந்த பொண்ணை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இல்லையா? லவ்வா? என்ன லவ்? நான் உங்களை கஷ்டப்படுறது வேண்டாம் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி கஷ்டமாகும்? எபியோட கல்யாணம் இல்ல, உன்னோட வாழ்க்கை இல்லையா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, நாளை காலையில தெப்பக்காட்டுக்கு போலாம். ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் பொண்ணு, ஃபேஷன் டிசைனர் பெங்களூர். இல்லைன்னா விடு, இப்பவே கால் பண்ணி கேட்போம். நான் கஷ்டப்படுவேன் நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்னோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். நம்ம நாளைக்கே போறோம். போக வேண்டாம். போகணும். போக வேண்டாம். போகணும். போக வேண்டாம் அங்கிள். போக வேண்டாம். மணி 8 ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. எபி, நீ சர்ச்சுக்கு வரலையடா? எபி, உனக்கு காபி எடுத்து வச்சிருக்கேன், அத ஆறதுக்குள்ள குடிச்சிரறா. இன்னவர தெத்துல இருக்காங்கமா, எஸ்எம்எஸ் வந்தாதான் சாப்பிடுவாங்க. அவளுக்கு வேண்டான்னா வேண்டாம், போ சொல்லு. நம்ம அங்க போகவும் இல்லை, அவளை பார்க்கவும் இல்லை. சரியா போச்சு? பிடிக்கலன்னா அப்பவே சொல்லிருக்கலாம்ல. ஆனா இப்போ அவளுக்கு கொடுத்து வச்சது அவளைதான் நினைச்சுக்க. எல்லாம் நல்லதுக்கு தான். வேற பொண்ணா இல்லை?
நீ காலையில ரெடியாரு, நம்ம தெப்ப காட்டுக்கு போய் நல்ல தங்க மாதிரி இருக்கிற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவ வீட்டுக்கு முன்னாடியே லெஃப்ட் ரைட் அடிச்சுட்டு போவோம். என்ன? நான் கிளம்புறேன். நீங்க சொன்னதா சரி, நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், எனக்கு யாரையும் பிடிக்கலல்ல, அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிக்காம இருக்கலாம் இல்லையா? ஆ சரி வர. ஹலோ. ஹலோ, மிஸ் ரவி தானே? யாரு? நான் சாரா. எந்த சாரா? சாரா மரியம். சாரி, நான் கொஞ்சம் தூக்கத்துல சாரா. நான் அதோ எந்திரிச்சா. சாரி, எஸ்எம்எஸ் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. வீட்ல மொபைல் டவர் கிடைக்காத, அதான் போன ஆபீஸ்ல வெச்சிட்டு வந்துட்டேன். நோ ப்ராப்ளம், டெல் மீ. நாம இன்னொரு தடவை பார்க்கலாமா? ஓ, பார்க்கலாமே. எப்போ? எங்க? என்னோட ஸ்கூல்ல 11:30. ஓகே, ஷூர். மணல் கொள்ளையை தடுப்போம், இயற்கை வளத்தை சுரண்டாதே, இயற்கை வளத்தை சுரண்டாதே, மணல் கொள்ளையை தடுப்போம், கொள்ளையை தடுப்போம், இயற்கை வளத்தை சுரண்டாதே, இயற்கை வளத்தை சுரண்டாதே, தடுப்போம் தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், சுரண்டாதே சுரண்டாதே, இயற்கை வளத்தை சுரண்டாதே, தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், சுரண்டாதே சுரண்டாதே, இயற்கை வளத்தை சுரண்டாதே, சுரண்டாதே, இயற்கை வளத்தை சுரண்டாதே, மணல் கொள்ளையை தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம். என்ன பிரச்சனை? கோர்ட்டு போட்ட உத்தரவுக்கு இந்த ஊர்ல என்ன மரியாதை இருக்குன்னு எனக்கு தெரியணும். இங்க பாருங்க, சட்டப்படி மணல் எடுக்கலாங்கிறதுக்கான உத்தரவு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இந்தாங்க பாருங்க. இயற்கை வளத்தை சுரண்டாதே, மணல் கொள்ளையை தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், இயற்கை வளத்தை சுரண்டாதே. எல்லாரும் ஒழுங்கா கலஞ்சு போங்க. இல்ல சார், இனிமேலும் இந்த மலையை குறைஞ்சு மண் எடுக்க நாங்க விட மாட்டோம். ரொம்ப நாளா பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம், போதும் சார். இது மளிகை சாமான் வாங்குறதுக்கான லிஸ்ட் கிடையாது, கோர்ட் ஆர்டர். கோர்ட் ஆர்டர், கோர்ட் அவமதிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல சார். காசு கொடுத்தா நிறைய பேப்பர் இந்த மாதிரி கிடைக்கும். இதை காட்டியெல்லாம் எங்களை அடக்க பார்க்காதீங்க. இது எங்க எதிர்காலம், எங்களோட எதிர்காலத்துக்காக தான் நாங்க இப்பவே போராடிட்டு இருக்கோம். சொல்ற தம்பி, ஒரு விஷயம் கேக்கவா? முன்னாடி பரசுராமன் ஒரு சார் இருந்தாரு, சும்மா ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி சீன் போட்டாருல, கடைசியா அந்த மனுவுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா? இல்ல இல்ல. இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவு மலைகள் இருக்கு, ஒரே ஒரு மலையை உடச்சி எடுத்துட்டு போனாலும் மற்ற இடத்துல இருக்கிற மலைங்க அப்படியே தானே இருக்கும், இருக்கும் அப்படியே தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஒருவேளை இல்லைன்னா கூட மற்ற மலைகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். போதும்ல? போதையா? அதனால தம்பி, ஒழுங்கா பொத்துக்கிட்டு அவங்களை கூட்டிட்டு போற வழியை பாரு. லோடு வண்டி போறப்ப பிரச்சனை பண்ணாத, தள்ளி நில்றா. கொடுவுல எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? நான் யாருக்கும் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என்னால பணிய தாங்க முடியலையே. கடவுளே முருகா. சார் இங்கே இருக்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்.
புதுப்பாளையம் போராட்டத்தில் அடிபட்ட சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் போது மருத்துவமனை வளாகத்திலேயே கடத்தப்பட்டார். இவரை தனிமையில் விட்டு கான்ஸ்டபிள் மருந்தகம் சென்ற போது கடத்தல் கும்பல் அவரை கடத்தி சென்றது. தற்போது இது குறித்து போலீசார் மருத்துவ ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். முன்பு நடந்த இரண்டு கடத்தல்களை பற்றி எந்த துப்பும் கிடைக்காத நிலையில் போலீசார் குழப்பத்தில் உள்ளனர். போலீசாருக்கு இந்த கடத்தல் சம்பவம் பெரும் சவாலாக அமைந்துள்ளது. அதோடு இந்த கேஸை விசாரித்துக் கொண்டிருந்த லோக்கல் போலீசாரில் கடத்தப்பட்ட எஸ் ஐ சந்திரசேகர் அவர்களும் அதில் ஒருவர் ஆவார். சேனல் 5 ரிப்போர்ட்டர் தாரா விஸ்வநாத். கண்ட்ரோல் ரூம் ஓவர். TN 05 7235 ஒயிட் ஆல்டோவை பிடிச்சிருக்கோம். ஓவர், ஓவர். தமிழ்நாட்டையே உலுக்கிய கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று மருத்துவமனையில் கடத்தப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகருடைய வயர்லெஸ் நகரத்தின் குப்பை கிடங்கில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சேனல் 5 ரிப்போர்ட்டர் தாரா விஸ்வநாத்தும் அவரது குழுவினரும் காவல்துறையே அறியாத இந்த துப்பு ஒன்றினை கண்டுபிடித்துள்ளனர். இத பத்தின கூடுதல் விவரங்கள் தரத்துக்காக நம்ம கூட தாரா விஸ்வநாதன் இணைப்புல இருக்காங்க. வலைவீசி தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வார்த்தைகள் போலீசார் வழக்கமா பயன்படுத்துறது தான் விசாரணையும் நடவடிக்கையும் சரியா எடுக்கப்படலன்றதுக்கான ஆதாரம் தான் இதெல்லாம். நீங்களே இத பாருங்க. பட்டப்பகல்ல கடத்தப்பட்ட எஸ் ஐ சந்திரசேகர் அவர்களோட வயர்லெஸ் நகரத்தோட குப்பை கிடங்குல இருக்கிறத நீங்க பாக்க போறீங்க. சேனல் 5 எக்ஸ்க்ளூசிவான லைவ் உங்களுக்காக. எஸ்ஐ வேலாயுதன் சாரோட பேத்திக்கு மருதமலையில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல எல்லா ஆபீசரும் கலந்துக்கணும்னு எஸ்ஐ சார் கேட்டுக்கிட்டாரு. ஓவர். ஒரு போலீஸ் ஆபீசர் கடத்தப்பட்டிருக்காரு, ரோட்டோரமா அவரோட வயர்லெஸ் பொதுமக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் சார் பண்றாங்க? எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடிட்டு தான் இருக்காங்க, கிடைச்சானா அங்க சொல்றோம், நீங்க இப்ப போங்க. இதுக்கப்புறம் இங்க நடக்கிற சம்பவங்களை நேரடியா ரிப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைய நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க. பொதுமக்களுடைய உயிரையும் உடமைகளையும் பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இப்ப கடத்தல்காரர்களால திகச்சு நிக்கிறத நம்மளால பாக்க முடியுது. சேனல் 5 இருந்து ரிப்போர்ட்டர் தாரா விஸ்வநாத். என்னயா சாப்பாடு ஒண்ணு வரல? மே ஐ கம் இன் சார்? எஸ், உட்காருங்க. தேங்க் யூ சார். யூ ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். ரெண்டே நாள்ல நம்ம TRP எங்கேயோ போயிடுச்சுமா. கன்கிராட்ஸ். தேங்க்ஸ். நான் இப்போ உன்னை கூப்பிட்டது ஒரு முக்கியமான பொறுப்பை நீ ஏத்துக்கணுங்கிறதுக்காக தான் சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை தாண்டி சேனல் 5 ஒரு இன்வெஸ்டிகேஷனை நம்ம நடத்துவோம். மோடி மறைச்சு போலீஸ் கொடுக்குற தகவலை விட மக்கள் நம்புறது ரிப்போர்ட்டர்ஸ் நம்ம கொடுக்குற லைவ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிங்க தான். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனை நீ எடுத்து நடத்தணும்னு எடிட்டோரியல் போர்டு முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்னாப்பிங் கேஸோட ஸ்டோரிஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. I will try, sir. Thank you. சிஸ்டர் சொல்லுங்க. சாரா மேரி ஜோன் பார்க்கணும். ஓ புரியுது. சாரா சொன்னாங்க அந்த கிளாஸ்ல இருக்காங்க. ஆ சரிங்க. வந்துடுறேன்.
அங்கிள். என்ன ஆச்சுடா? ஓ, ஒன்றும் ஆகல அங்கிள். நீ அவளை பாத்தியா இல்லையா? பார்த்தேன், ஆனால் பேசதான் முடியல. ஹோ, இன்னும் எந்த முடிவுக்கும் வரலையா? முடிவு தெரிஞ்ச உடனே கால் பண்றா, எனக்கு ஒரே படபடப்பா இருக்குடா. ஹா சிஸ்டர். என்னங்க, பார்த்துட்டீங்களா? பார்த்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆமாங்க சிஸ்டர். என்னை பற்றி சாரா என்ன சொன்னாங்க? யாரோ பார்க்க வரதா சொன்னாங்க. ஏ, யாரோ பார்க்க வரன்னு சொன்னது எப்படி? கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தாங்க, இல்லை நார்மலாக சொன்னாங்களா? சிஸ்டர், கேட்குறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களை என் சொந்த சிஸ்டர் மாதிரி நினச்சி கேட்குறேன். ஆக்சுவலி சாரா சொன்னது எப்படி இருந்தது ப்ளீஸ் யோசிச்சு சொல்லுங்களேன். மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால தான் கேட்குறேன். You must consult a psychiatrist. God bless you. Cha. Abby? Late aayidcha? Ey, illa illa. Next week anniversary. Adha konju busy a irundhen. Avlo work paadhili vittittu vandute. Abby, na inno edhume saapidilla. எனக்கு சாப்பாடு வாங்கி தரீங்களா? அங்கிள். ஹலோ ஹலோ ஹலோ. கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். சரி. ஹலோ அங்கிள். அங்கிள், மண்ணாங்கட்டி, எதுக்குடா நீ என் ஃபோனை கட் பண்ண? வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கலட்டி விட்டுட்டல. ஐயோ அங்கிள், அப்போ இருந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, இப்போ சிச்சுவேஷன் மாறிடுச்சு. என்ன மாறிச்சு? எல்லாமே தான். செருப்பு தேஞ்சதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. இனி அதை தூக்கி போட்டிருங்க. உண்மையாவா? எஸ். ஓகே, நான் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ. முடிவை தெரிஞ்சுக்க என்னை விட அங்கிளுக்கு தான் டென்ஷன். அங்கிளுக்கு யார் இருக்கா? அங்கிளுக்கு நான், அப்பா, அம்மா, தங்கச்சி, இப்போ இப்போ நீயும். ஃபேமிலி? சின்ன வயசுலேயே ஊரை விட்டு வந்துட்டாரு.
வாழ்க்கையில் முக்கால்வாசி நார்த்தலே போயிடுச்சு ஆர்மியில். ஃபஸ்ட்டு பையன் பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஆண்டி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் இங்கே வந்துட்டாரு. அவங்க பையன் ஆதிக்கு என் வயசு. ஸ்கூலில் அவன் வெளியே போ, எப்பவும் ஒன்றா தான் இருப்போம். இந்த உலகத்துலேயே அவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹையர் செகண்டரி படிக்கிறப்ப ஸ்கூலில் நாங்களாம் எக்ஸ்கர்ஷன் போயிருந்தோம். நாங்கள் ஆற்று தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். கால் வழுக்கி நான் அவங்க என்னை காப்பாற்ற கொஞ்சம் கூட யோசிக்காமல் தண்ணியில் குதிச்சான். என்னை காப்பாத்திட்டான். ஆனால் அவன் அண்ணிலேருந்து அங்கிளுக்கு நான் தான் அவர் மகன் மாதிரி. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அங்கிள் தான். என்னோட கேரக்டர், பிஹேவியர், கரியர் எல்லாம். நான் ஒரு விஷயத்த ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அங்கிள் அதை கொடுத்துருவாரு. இப்போ உன்னையும் தான். நான் கால் பண்ணும்போது இந்த ரிங்டோன் வைங்க, இது பிடிங்க. இப்போ நீங்க பண்ணுங்க. இருக்கும் கடைக்கு வந்து ஒரு பாட்டில் நலனை வாங்கிட்டு செருப்பை விட்டுட்டு சாமி கும்பிட போனாங்க. மதியம் கடை அடைக்கிற நேரம் வந்தப்போ செருப்பு எங்கேயே இருக்கிறத பார்த்தேன். வண்டியை அப்பதான் கவனிச்சேன். மொபைல் அதுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருந்தது. இதுக்கு முன்னால அவரை பார்த்திருக்கியா? இல்ல சார், நான் அப்பதான் முதல் தடவையா பார்த்தேன். என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க யாராவது செத்துட்டாங்களான்னு கேட்கவா? பொண்ணுக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மொத்த சொந்தக்காரங்களையும் வீட்டுக்கு வர வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனீங்க. எதுக்காக நீங்க எங்களை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ஒரு பாவமும் தெரியாத என் பொண்ணு உங்களுக்கு அப்படி என்னதான் பாவம் பண்ணா? எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறதுக்கு பதிலா விஷத்தை கொடுத்து கொண்டுடுங்க. தென்கரையில் உள்ள கோவில் வளாகத்தில் பட்டப்பகலில் புதுப்பாளையத்தை சேர்ந்த மனோஜ்குமார் கடத்தப்பட்டார். மனோஜ்குமாரின் மகளின் நிச்சயதார்த்தம் இன்று நடக்கவிருந்த நிலையில் இச்சம்பவம் அவரது ஊர் மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியினை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் 5 பாருங்கள். கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்திருக்கலாம். பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அவளோ சொந்தக்காரங்களையும் கொஞ்ச நாள்ல எப்படி கூப்பிட முடியும்? என்னடா, ஆமா ஆமா, பெஸ்ட் அண்ணன் கல்யாணத்துக்கு யாரையும் கூப்பிடாதீங்கப்பா. சேவிங்ஸ் பண்ணி என் கல்யாணத்துக்கு நான்டா பண்ணிக்கலாம். அப்பா பாருங்க, அன்னைக்கு கூப்பிட்டேன்னு எப்படி கலந்துட்டு ஓடுறான். நிஜமாவே உனக்கு தான் ரிவார்ட் கொடுக்கணும். அவனை இந்த நிலைமை வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்களே. ஆமாங்க, இவன் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கூப்பிட வேண்டியவங்க லிஸ்ட முதல்ல ரெடி பண்ணுங்க, போன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
டீச்சருக்கும் உங்களுக்கு இருக்கிற வேலையை நீங்க பாருங்க, மீதி இருக்கிற வேலையை மிலிட்டரி ஸ்டைல்ல இந்த ரவி பிரசாத் பாத்துக்குவான், போதுமா? இந்த கல்யாணம் முடிவாகிறதுலாம் ஒரு விதமான யோகம். இன்னாருக்கு இன்னார் தான் கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணி எழுதி வச்சிருப்பான். என் வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுமே, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ரவி பிரசாத்துக்கு பீகாரில் எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணு எப்படி மனைவியாக வர முடியும்? இது எல்லாம் தான் கடவுள் செயல். பிடிச்சவங்களே நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறதுங்கிறது அதுதான் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். ஆமாம், உனக்கு ஒரு பம்பர் அடிச்சதுல எங்கே என்னோட கமிஷன்? உங்களுக்கு கமிஷன் இல்லாமையா, என் உயிரே உங்களுக்கு தான். போடா. ஷாக்கிங் நியூஸ், 1, 2, 3 இப்ப 4வது ஆளும் கடத்தப்பட்டிருக்காங்க. இப்ப நாம பார்த்தது உண்மை இல்ல, ஒரு சித்தரிக்கப்பட்ட காட்சி. கிட்னாப்போட சீரீஸ்ல 4வது. திருச்செங்கோடுல ஜவுளி கடை வச்சிருக்கிற ஷாஜி கே ஆர்ங்கிறவரு இன்னைக்கு கடத்தப்பட்டிருக்காரு. அந்த சம்பவத்தை நேரில் கண்ட இந்த செக்யூரிட்டி கூறியதை வைத்து சேனல் 5க்காக ரீக்ரியேட் பண்ண வீடியோ. இன்னைக்கு காலையில 7:30 இந்த ஏடிஎம் முன்னாடிதான் ஷாஜி கே ஆர்ங்கிறவர கடத்தல்காரங்க கடத்திருக்காங்க. தாரா பேசுறது கேக்குதா? தாரா புதிய தகவல் ஏதாவது இருக்கா? வீணா, விசாரணைக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தாலும், மீடியா கேக்குற எந்த ஒரு கேள்வியா இருந்தாலும் பாசிட்டிவான பதில போலீசார் கொடுக்கலங்கறத இங்க பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரு பக்கம் மொத்த தமிழகத்தையும் அச்சுறுத்துகின்ற தொடர்ச்சியான கடத்தல் சம்பவம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒன்றின் பின் ஒன்றாக 4 கடத்தல் சம்பவம் ஏற்பட்ட பிறகும் கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்க போலீசாரால் முடியவில்லை. இந்த சம்பவம் மொத்த தமிழகத்தையும் உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் கேட்டீங்களா, என்ன செய்து கொண்டிருக்கீங்க? அலட்சியமா? பொறுப்பில்ல, அலட்சியம். இதை விட வேற ஏதாவது வார்த்தை இருக்கா தமிழ்நாடு போலீஸ் அசிங்கப்படுத்துறதுக்கு? எது வரைக்கும் போயிருக்கு உங்க விசாரணை? சார், we are trying our best. போலீஸ் எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கீங்களாமாக்கும். யோ, 1-2 பேர் இல்ல, 4 பேர் இது வரைக்கும் காணா போயிருக்காங்களாம். அவங்களுடைய சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் வந்து ஆக்ஷன் கவுன்சில் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்ப பாக்குறியே, பத்திரிகைக்காரங்களும் சேனல்காரங்களும் வந்து போலீஸ்கார தலையில உட்காந்துருக்காங்க. சார், முயற்சி பண்ணாமல்ல, ஆனா எந்த ஒரு க்ளூவும் இல்லாம அவங்க ரொம்ப பிரில்லியன்ட். அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் கொடுங்க. அன்பான கிட்னாப்பர்களே, இனிமேல் நீங்க கிட்னாப் பண்றப்ப ஏதாவது ஒரு குழுவை கொடுத்துட்டு போங்கன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன? ஹலோ, சாரி சார், 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 12 hours, just 12 hours. அதுக்குள்ள உங்களுக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் டீடைல் ரிப்போர்ட்டும் எனக்கு வரணும். கட் இட். ஓகே, தென் கெட் லாஸ்ட். அரசூர்ல இறங்கு, அரசூர்ல இறங்கு, அரசூர் வாங்க வாங்க. ஏறுங்கம்மா, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, சீக்கிரம் ஏறுங்கம்மா. நில்லுங்கடா, அவங்க நில்லுங்க. போலா போலா, ரைட் போலா 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 போலா, ஏறுவா. என்ன சார், நீங்க இன்னும் குழந்தைங்க ஏறவே இல்லை, அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு பாருங்க சார், அவங்க அடுத்த வண்டியில வருவாங்க. ஹலோ, ஹலோ. அப்படியா? எப்போ? ஒன் செகண்ட். ஓகே. சுதீர், சீரியல் கிட்னாப்பிங் கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்திருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு?
ஏறுங்கடா ஏறுங்க ஏறுங்க, மேலே போங்கடா, சீக்கிரம் ஏறுங்கடா. கிரீஷ் பார்த்து சாரதி, இப்ப பள்ளிப்பாளையம் கிரைம் பிரான்ச் எஸ்பி, சொந்த ஊரு தஞ்சாவூர். தர்மத்தாம்பட்டிலாம் இறங்க, தர்மத்தாம்பட்டி வாங்க. அண்ணா ஒரு டீ போடுங்க. இதோ தரேன் சார். நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க. ஓகே சார், குட் லக். தேங்க்யூ சார். பதினாறாம் தேதி என் பொண்ணோட ஹார்ட் ஆப்ரேஷன். அவ படுத்திருக்கிறத பாத்தீங்கல்ல சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தினமும் கொடுக்கற மருந்தோட பேர் கூட எனக்கு தெரியல. எல்லாம் அவதான் பாத்துக்கிட்டா. காலையில அப்பாவும் பையனும் வாக்கிங் போயிருந்தாங்க. அப்ப ஒரு லாரி வந்து இடிச்சிருச்சு, கையோட எடுத்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. ஏடிஎம்ல காசு எடுக்க போனான் என் பையன், அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. மகேஷ் சார், கிட்னாப் பண்ணப்பட்டவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் மறுபடியும் விசாரிக்கணும். எஸ் சார். வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். எஸ் சார். சலீம். எஸ் சார். ராஜ்பாபு, தே வில் அசிஸ்ட் யூ. ஓகே சார். டேக் யூர் வெஹிக்கிள், கோ. மகேஷ், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். ரைட் சார், கம். ஏபி, வண்டி நிறுத்து. என் ட்ரெயின். ஏபி, வண்டியை நிறுத்து. என்ன ஏபி? ட்ரெயின் தான் கிளம்பிடுச்சுல, நாம அடுத்த ஸ்டேஷன்ல ஏறிப்போம். அது எதுக்கு? அது வரைக்கும் பிடிச்சவங்க நம்ம கூடயே உட்காந்துருப்பாங்கிறதுக்காக தான். உனக்கு பிடிக்கலாம் வேண்டாம். எல்சா கால் பண்ணிருந்தா. என்ன சொன்னா? என்னோட அருமையான தங்கச்சி. என்ன சொன்னா? உங்களோட பக்கத்து ஃப்ளாட்ல ஏதோ ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ணீங்களாமே. நான் நினைச்சேன் அதுல பாதி உண்மை. காதல் இருந்தது அவளுக்கு. ஏன் மேல அவளோட தாத்தா மூலமா ப்ரொபோசல் வரும்போதுதான் எனக்கே தெரிஞ்சது. அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அப்பவும் என்னோட மனசு வேற யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. யாருக்காக சொல்ல மாட்டேன். வேணும்னா நீ என்கிட்ட வர விழா, அப்ப பாத்துக்கிறேன். அது அப்போதானே? அப்ப மட்டும் என்ன? அப்ப உங்க பெர்மிஷன் கேட்க மாட்டேன். நானே எடுத்துப்பேன்.
பாய். சீட் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. ஏபி கஷ்டமாயிடுச்சா? ஆமா, நீ ட்ரெயின் ஏறதுக்கு முன்னாடி திரும்பி என்ன பாத்துட்டு போவேன் நினைச்சேன். ஐயோ, இவ்வளோ அவசரமா வந்து ட்ரெயினை பிடிக்கும் போது உங்களை எப்படி பார்க்க முடியும்? நான் கேட்டது அது இல்லை. தள்ளி விட்டது கஷ்டமா இருந்துச்சா? சரி, அப்படின்னா கணக்கில் வச்சுக்கோ. Tell me, Mahesh, எப்படி போயிட்டு இருக்க? Going well, sir. சின்னதா ஒரு கன்ஃபியூஷன், ஆனா அதை கேட்கலாமா? Hey, come on, man. மனோஜை பத்தி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த ஆள் ஒரு சரியான குடிகாரன். வீட்டில் எப்பவும் சண்டை தான். அப்புறம் நிறைய கடனும் இருக்கு. வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லா விஷயங்கள்லையும் இது மாதிரி திடீர்னு எங்கேயாவது காணாமல் போயிடுவாரான். பல தடவை இப்படி நடந்திருக்கான். சிஸ்டரோட கல்யாணத்துக்காக பேங்க் வரைக்கும் பணம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனவர் இது வரைக்கும் வரவே இல்லையா? யூ மீன்? அதாவது மனோஜை காணும், அது கிட்னாப்பாக இருக்கணுங்கிறது இல்லை. இல்லை, உண்மையாகவே நம்ம கேஸில் சந்தேகப்படுற மாதிரியான கிட்னாப்னு சொல்கிறது சாஜி கேஆர், எஸ்ஐ சந்திரசேகர், அப்புறம் தாமஸ் சாருடைய ஒய்ஃப் லிசா, மீதி இருக்கிற ரெண்டு பேரும் மிஸ்ஸிங் தானே சார். அது ஒரு கிட்னாப்பாக கூட இருக்கலாங்கிறது நம்மளுடைய அனுமானம் தானே சார். பிரில்லியன்ட் அப்சர்வேஷன். ஓகே சார், டூ ஒன் திங், மனோஜோட ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்டையும் டீட்டெயிலாக விசாரணை பண்ணுங்கள். ஐ வில் கால் யூ. ஓகே சார். எங்க? ஆ, ஃபஸ்ட்டு தண்ணியை கொடுத்துட்டு அப்புறம் கேஸை பாருங்க. சோப்பு கல்ல இறங்க போகுது. ஆ ஆ ஆ, ஓகே. ஆ, மாதம் மாதம் கரெக்டாக வாடகை வாங்கிடுறாங்க, ஆனால் இந்த பைப்பை சரி பண்ண மாட்டேறாங்க. எங்க குளி, எங்க கொஞ்சம் அப்படியே குழந்தைய பாருங்களேன். ஆ, ரேச்சல், கேட்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஃபெமினிஸ்ட் தயவு செஞ்சு பொறுத்துக்கணும். என்ன சார்? நம்ம வினிதா டீச்சரோட ஹஸ்பண்ட் ஷிப்பில் இருக்கார்ல? ஆமாம் சார். டீச்சரோட மாரல் பேக்ரவுண்டை அனலைஸ் பண்ணுங்கள். அவங்கள பற்றி சில வதந்திகள் நியூஸ் பேப்பரில் வந்ததில்ல, அந்த ரூட்டில் விசாரிங்க ஒரு சேஞ்சுக்கு. ஓகே சார். நம்ம கிட்னாப் நினச்சிட்ருக்கோம், ஒருவேளை தலைமறைவாயிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே. ஓகே சார். ராத்திரி ஆனாலும் அந்த ரேச்சலை தூங்க விட மாட்டீங்க போல. இவங்களா டீச்சர்னு சொல்லிட்டு இருந்தவங்க? வினிதா. பார்த்தாலே தெரியுது ஒரு பாவமான ஹவுஸ் வைஃப்னு. அப்படியா? ஆமா. இதோ பாருங்க, கிச்சனை க்ளோஸ் பண்ண போறேன், சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு டின்னர் கிடைக்கும்.
நல்லா யோசிங்க. யோசிச்சு சொன்னால் மட்டும் போதும். இந்த கேஸோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். குற்றவாளி யாருன்னு அன்னோனாகவே இருக்குது. இனியும் எங்கேயாவது எந்த நிமிஷத்துலேயும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யோசிங்க. உங்கள் சித்திரங்க மகேஷ். எஸ் சார். என்னாச்சு அந்த மனோஜோட கேஸ்? இது மனோஜ் சாதாரணமாக தலைமறைவான மாதிரி இல்லை. அப்புறம் எப்போவுமே அவர் மொபைல் ஃபோனை கையில் வச்சுருப்பார். தலைமறைவாக இருந்தால் அவர் வண்டியில் வச்சுட்டு போயிருக்க மாட்டார்ல. எனிவே, வி வில் மீட் அட் 9:30 AM. ஓகே அஞ்சு மிஸ்ஸிங் கேஸும் உண்மையாவே கிட்னாப் தான் பண்ணிருக்காங்களா இல்லையா நம்ம கன்ஃபார்மா தெரியணும்னா இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு க்ளூ கிடைக்கணும். அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்றது தான் நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க். ஓகே. இதில் மகேஷோட முதல் அசஸ்மெண்ட் இது தான். கிட்னாப் செய்யப்பட்ட அஞ்சு பேரும் அடுத்தடுத்து இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் லிமிட்டில் இருக்கிறவங்க. அதில் நம்பர் 1 திருச்செங்கோடு மார்க்கெட், நம்பர் 2 புதுநகர். இவங்க தான் புதுநகரில் கிட்னாப் பண்ணப்பட்ட 3 பேர். நம்பர் 1 வினிதா டீச்சர், மனோஜ் புதுநகர் அண்ட் எஸ்ஐ சந்திரசேகர். ரைட். மணல் கொள்ளை இஷ்யூவில் சம்மந்தப்பட்ட புதுப்பாளையம் 6 புதுநகர் பகுதியில் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் தான் எஸ்ஐ சந்திரசேகர் இன்ஜூர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு, கிட்னாப் பண்ணப்படுறாரு. இன் பிரீஃப், புதுப்பாளையம் 6 இல்லைனா புதுநகர். கிட்னாப் செய்யப்பட்ட 5-ல் 3 பேருக்கு இது மூலமாக ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு விசாரித்ததுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன மகேஷ்? எஸ் சார். டெல்மி. இந்த ரூட்டில் லோக்கல் போலீஸும் விசாரித்தாங்க சார். மணல் எடுக்கிற அந்த கான்ட்ராக்டரை பற்றி ஏற்கனவே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனால அவரை நெருங்க முடியல. சலீம் சார். பாபு சார். நவ் இட்ஸ் யுவர் டைம். என்கிட்ட விளையாடுனீங்கன்னா அவரை வேற மாதிரி ஆயிடுவீங்க. ரெண்டு பேரோட தொப்பியை விடுங்க, விடுங்க. எல்லாருமா சேர்ந்து என் பொழப்புல பண்ண போடணும்னு நினைச்சீங்க? நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்ட வேண்டியது இருக்கும். இப்ப நடக்கிற மாதிரி கிட்னாப்லாம் பண்ண மாட்டேன். தோப்புல கொண்டு போய் அறுத்து போட்டுருவேன். அது கிரைம் பிரான்ச் இல்ல, சிபிஐயா இருந்தாலும் நான் அதை செய்வேன். விடுங்கய்யா, விடுங்க, விடுங்கய்யா. டேக் ஹிம். வாயா,
எல்லாரோட மொபைல்லயும் கால் லிஸ்ட் டீடைலா செக் பண்ணியாச்சு. ஆனா அங்க நோட்டபிளா எதுவும் கிடைக்கல சார். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எஸ்ஐ சந்திரசேகரோட கால் லிஸ்ட்ல இன்கமிங் கால்ஸ் மட்டும் தான் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு நாளும் 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள கரெக்டா ஒரே நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன் சார். பேக்கையும் பர்சையும் செக் பண்ணதுல எதுவும் கிடைக்கல. ஷாஜி கேஆர் ஒரு சுகர் பேஷண்ட், அவரோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இது. மம்முட்டியா ஹார்ட் ஃபவுண்டேஷனுக்கு லிசா தாமஸ் எழுதின லெட்டர் இது. எங்க இது? ஷாஜி கேஆரோட பர்ஸ்ல இருந்து கிடைச்சது சார். ஆ மகேஷ், டெல் மீ சார், அந்த கான்ட்ராக்டரை விசாரிச்சதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆ சொல்லுங்க. ஷாஜி கேஆர் கிரீன் ஃபோரம்னு ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்காரு. அந்த மணல் கடத்தல் எதிர்ப்பு போராட்டத்தை இவர்தான் பண்ணியிருக்கு. அந்த கான்ட்ராக்டர் ஷாஜி கேஆர் காசு கொடுத்து அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த ரூட்ல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுமா சார்? வினிதா, மனோஜ், சந்திரசேகர், இப்போ ஷாஜி கேஆர் மாற்றுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதானே மகேஷ்? எஸ் சார். யூ ப்ரொசீட். பாய் சார். ம், இதை மறந்துட்டேன். சீசன் டிக்கெட் லிசா தாமஸோட பேக்ல இருந்தது. இந்த டிக்கெட் ஷாஜி கேஆரோட பர்ஸ்ல இருந்தது. நான் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தது. சொல்லிக்கிட்டே எழுது சொல்லு. அரேச்சல், லிசா தாமஸ், வினிதா டீச்சர், புதுநகர் மனோஜ், ஷாஜி கேஆர், எஸ் ஐ சந்திரசேகர், இந்த 5 பேரும் பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சர்ல டிராவல் பண்ணிருக்காங்களான்னு கண்டுபிடிக்கணும். இந்த 5 பேரோட வீடு, ஆபீஸ் எல்லா இடத்துலயும் விசாரிங்க. ஐ வாண்ட் ஃபுல் டீடைல்ஸ். நீட் இட் டுமாரோ. சாரா சொல்லுங்க மதர். எல்லாம் ரெடி தானே? ரெடி மதர். பார்த்து பத்திரம். தண்ணி சாப்பிட ஏதாவது வேணும்னா பால் கிட்ட சொன்னா வாங்கி தருவாரு. வழியில எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. அப்படியும் வேணும்னா பால் கிட்ட ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்த சொல்லு. அப்புறம் மேரி சிஸ்டர் மேட்டுப்பாளையத்துல வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுக்க. அப்ப கிளம்புறோம். ஹலோ சலீம், கேன் யூ ஹியர் மீ? யா சலீம், டூ ஒன் திங். எஸ்ஐ சந்திரசேகர், வினிதா டீச்சர், இவங்க 2 பேரும் பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சாகணும். ஆமாம், 2 பேரோட வீட்டுக்கும் போய் தெளிவாக விசாரிங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் என் டேபிள் கொண்டு வாங்க டுமாரோ இட்செல்ஃப். ஓகே. 5 3 அந்த டேட்டில் அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கம். ஓகே சார்.
எஸ்ஐ சந்திரசேகர், வினிதா டீச்சர், இவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சிட்டா? தெரிஞ்சதுனா, ஒருவேளை கிட்னாப் செய்யப்பட்ட 5 பேரும் ஒரே ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் என்ன சார் பண்ண முடியும்? எது உண்மை யாருக்கு தெரியும்? லெட் அஸ் ட்ரை. ஓகே சார். ஐயோ சார், நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், இது ராதாகிருஷ்ணன் டெக்ஸ்டைல்ஸில் வேலை பார்க்குற முருகனோட வண்டி தான் சார். அவர் சொந்த ஊர் பல்லடம். அவர் ஊருக்கு போகும்போதெல்லாம் வண்டியை கொண்டு வந்து இங்கே விட்டு போயிடுவார் சார். எப்போ 2-3 நாளில் திரும்பி வந்துடுவார். இப்போ 1 வாராயும் திரும்பி வரல. இந்தாங்க முருகனோட நம்பர் இதில் இருக்கு, நீங்கள் வேணா பேசுங்க. வண்டியோட சாவி உங்கள்கிட்ட இருக்கா? ஆமாம் சார், வர 1 நாள் ஆகும்னா சாவி நான் வாங்கி வச்சுக்கேன் சார். எங்கள் வண்டி வெளியெடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா இந்த காரை அங்கங்கே மாற்றி நிறுத்துவோம். ஆனால் கேட்டுக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இப்போதைக்கு இவரை விட்டுருங்க. மாஃப்டியில் 2 போலீஸை காவலுக்கு போடுங்க. எஸ் சார். 24 ஹவர்ஸ். ஓகே. எபி மேத்யூ ஐயனி கர்த்தரோட கட்டளைக்கிணங்க திருச்சேபியோட கட்டளைகளை ஏற்று சாரா மரியம் ஜானை உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றாயா? சம்மதிக்கிறேன். சாரா மரியம் ஜானாகியனி கர்த்தரோட கட்டளைக்கிணங்க திருச்சேபியோட கட்டளைகளை ஏற்று எபி மேத்யூ ஆகிய இவரை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கின்றாயா? தந்தை மகன் தூயாவியின் பெயரால் நான் இவர்களை ஆசீர்வதிக்கின்றேன். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் எப்பொழுதும் ஆட்சிமையும் மகிமையும் உண்டாவாக. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள இப்படி பக்கத்துல உட்கார கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. எந்த பைபிள்ல? எங்க வீட்டுல இருக்கிற பைபிள்ல அப்படிதான் இருக்கு. ரவி அங்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப போயிடலாம். வா வா. எங்க யார பாக்கணும்? உள்ள வா. இது என் பையன் ஆதி உனக்கு கொடுக்கிற கல்யாண பரிசு. இதுவரைக்கும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் வந்திருக்கிறது இந்த இடத்துக்கு தான், இந்த ஜங்ஷனுக்கு.
ட்ரெயின் அல்லது புதுப்பாளையம் ஆறு. புதுப்பாளையம் ஆறு இஷ்யூவில் எந்த ஒரு புது சம்பவம் நடக்காமல் இருக்கிற நேரத்தில் இங்கே பார்க்கிங்கில் ஒரு ரெட் கலர் ஓம்னிங். ஆனால் ஆ மகேஷ், ஹலோ ஹலோ சலீம், இமிடியா மகேஷை கான்டாக்ட் பண்ணுங்க, பிரிங் த டீடைல்ஸ் சார். ரேச்சல் கம். ஓகே. வீட்டுக்கு விசாரிக்க போனாலே அவங்க பண்டாட்டி எனக்கு எவ்வளவு டிமாண்டா இருக்கு. பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவர் எப்ப அங்க போனாரு, அவர் எப்ப இங்க போனாரு. வேணும்னா ஒரு பாய போட்டு இங்க உட்காந்துக்கிட்டு உங்க போலீஸ்காரங்க மாதிரியே என் புருஷனை விசாரிக்கிறேன். சரியா, இங்க இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நீங்கள சோறு போடுறீங்க. என்னோட நேரத்தை வீணாக்காம பேசாம இங்க இருந்து கிளம்புங்க. ஒழுங்கா இன்னும் வளர கூட இல்ல, அதுக்குள்ள மீசி நின்னுகிட்டு இருக்கான். உன்னோட பேர் என்ன? புஷ்பராஜ். நீங்கள் இந்த பொம்பளை பின்னாடி போகிறதுனால ஒரு க்ளூவும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல சார். ஒரு 100 ரூபா கிடைக்குமா? அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தோப்புப்பாளையம் போய் விசாரிங்க. தோப்புப்பாளையமா? அங்கே இருக்கா? அந்த ஆளோட ஒரு புது செட்டப் இருக்கு, ஒரு நர்ஸுன்னு சொல்கிறாங்க. அடிக்கடி அங்கே தான் போவார். ரேச்சல் கம். இங்க பக்கத்துல நர்ஸ் யாராவது தங்கி இருக்காங்களா? நர்ஸ்? ஓ, மாலி சிஸ்டரா? ஏபி, எப்படியோ டைம்க்கு இந்த ஸ்டேஷனில் விட்டுரு. ஆண்டிக்கு உன்னை பார்த்தா மட்டும் போதும். இதான் ஆண்டியோட வீடு. தம்பி இந்தாங்க சாவி, டீச்சர் அம்மா பேங்க்குக்கு போயிருக்காங்க, உட்கார சொன்னாங்க. ஏபி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம், வா. எப்படி இருக்கு? இந்த வீட்டோட விலையை மட்டும் கேட்டினா நீ ஷாக் ஆயிடுவ. இவர்தான் அங்கிள் ஜெயின் ஜோசப். பெயிண்டிங்ல ஜோசப்னு இருக்கோம். வித்யாலய ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாரு. ஆண்டி கலாச்சேத்திரம் குரூப்போட ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு அங்க போயிருக்காங்க. கடைசியா அந்த ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் மேரேஜ்ல முடிச்சுது. கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அங்கிள் இறந்துட்டாரு. ஆண்டி அதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணிக்கலையா? எங்க, அங்கிள் வரைஞ்ச இந்த பெயிண்டிங்ஸை விட்டுட்டு ஒரு நாள் கூட அங்கே வெளியே தங்கினதில்லை. உண்மையை சொல்லனா உண்மையான காதலுக்கு எடுத்துக்காட்டு சார்ஜகான் இல்லை, என்னோட ஆண்டி தான்.
நல்ல ஸ்மெல். வெளியில ஃப்ளார்ஸ் நிறைய இருந்தது. நான் சொன்னது அத பத்தி இல்ல, உன்னோட முடிய பத்தி. பாரு, ஆண்டி இந்த வீட்டுக்கு வந்த எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 7 வருஷம் இருக்கும். என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளும் இதே மாதிரி ஒரு வீடை வாங்கணும். எப்படி இதே மாதிரி சுத்தி மலை இருக்கிற மாதிரி இங்க நிக்கும் போது வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல நிக்கிற மாதிரி தோணுது. எனக்கும் என்ன இல்ல வாசல். நீங்க இந்த மாதிரி வாசல பார்த்தது இல்லையா? பார்த்திருக்க. உனக்கு இவ்வளவு அழகா பார்த்தது இல்ல. எபி வேண்டாம், நான் ஆல்ரெடி பாக்குறேன். ஒரு வாட்டி பாக்குறேன். பாசஞ்சர் ட்ரெயின் வந்துருச்சு, இவனை தான் நம்ம தேடி வந்தோம். இருடா, நான் யாரன்னு காட்டுறேன். நீ என்னத்த பெருசா புடுங்கிருவ? நான் இந்த ரூட்ல தான் ரொம்ப வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். உன்னால முடிஞ்சத பாரு. டேய், இந்த ரயில் ரோட நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். ரயில்வே போலீஸ வச்சு பிடிப்பானா? நீ போலீஸ கூட்டு வந்தா நான் ஆர்மியா இருக்க வேண்டா மொட்டா பயல. டேய் நில்லுடா, முன்னால வாடா. நீ எதுக்கு ஓடுன சொல்றா? உங்கெல்லாம் பார்த்து பயந்து ஓடிட்டேன் சார். பயந்தியா? எதுக்கு? அப்ப நீங்க எல்லாம் ரயில்வே போலீஸ் இல்லையா? கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த ட்ரெயின்ல தான் நீ வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வருவ, அப்படிதானே? ஆமா சார். பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சர் ட்ரெயின்ல நீ டிராவல் பண்ணியான்னு சொல்லு. ஐயோ, ரயில்வே போலீஸ் பிடிக்கலன்னா நான் இங்கதான் சார் சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா குடும்ப கஷ்டம் அப்படி. அன்னைக்கு நீ ட்ரெயின்ல வரும்போது இவங்களை யாரையாவது பாத்தியா? ஐயோ, இது சந்திரசேகர்ல. உனக்கு இவரை தெரியுமா? என்ன தெரியுமாவா? சந்திரசேகர் சார் ரொம்ப வருஷமா எங்க வீட்டு பக்கத்துல தான் இருந்தாரு. இப்ப மாலி சிஸ்டரோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. சந்திரசேகர் சார் காணாம போனதுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. சத்தியமா பார்க்கவே இல்லை. சரி, ஆனா காணாம போன அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 2 இந்த பேசஞ்சர் ட்ரெயினோட கடைசி ட்ரிப்ல நீ சந்திரசேகரை பார்த்திருக்க இல்லையா? திருப்பூர் தாண்டதும் ரயில்வே ஸ்குவாட் புடிச்சிட்டாங்க. வியாபாரம் பண்ண ஒரு 1500 ரூபாய் என் பாக்கெட்ல இருந்துச்சு. அவங்க ட்ரெயின்ல எதுக்கு டீ விக்கிறேன்னு சொல்லி என்ன புடிச்சிட்டாங்க. ட்ரெயின் ஈரோடு வந்ததும் சந்திரசேகர் சார் வந்தாரு. அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. ரயில்வே போலீஸ்ட்ட பேசி என்னை விட சொல்லிட்டாரு. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீ அப்போ இருந்த? லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ல. லாஸ்ட்? அதான் சார், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட்டு. இறங்கி இந்த வழியாக வர்றதுக்கு அதுதான் ஈஸி. எப்பவும் போல அன்னைக்கும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் தான் வந்தேன். கிட்னாப் செய்யப்பட்ட 5 பேரும் பிப்ரவரி 2 இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனி தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த 5 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணாங்களான்றது தான். சார், 5 பேர்ல 2 பேர் லிசா தாமஸும் புதுப்பாளையம் மனோஜும். ஆஃபீஸ் முடிஞ்ச 2 பேரும் ரெகுலராக இதில் தான் வருவாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போய் கோ பேசஞ்சர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கலாமே. நானும் மனோஜும் ஒரு நாள் டீ குடிக்கிறப்ப தான் இவர் அன்னைக்கு வந்தார். அவரா? மனோஜு கூட ரொம்ப தெரிஞ்சவர் தான். அப்புறம் அன்னைக்கு ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் தான் எல்லாரும் ட்ராவல் பண்ணோம் சார். திருப்பூர் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் ஆட்கள் கம்மியாக தான் இருப்பாங்க. நிறைய பேர் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சீட் விளாடுவாங்க. அன்னைக்கு இந்த மனோஜு கூட இந்த 3 பேருமே இருந்தாங்க. பேர் எனக்கு தெரியாது. அந்த எஸ்ஐயை மட்டும் அடிக்கடி நான் ட்ரெயினில் பார்ப்பேன். லிசாவும் நானும் ஒன்றா தான் ட்ரெயினில் வருவோம். பிப்ரவரி 2 ட்ராவலில் உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் இவங்க யாராவது இருந்தாங்களா? இந்த பொண்ணு இருந்தாங்க. தாடி வச்சவரே இருந்தாரா இல்லையான்னு தெரியல. நீங்கள் எங்கே இறங்குனீங்க? ஈரோடு. அப்போ இந்த 4 பேரும் சீட்டில் இருந்தாங்களா? இருந்தாங்க. அவங்க சீட் விளாண்டுகிட்டு இருந்தாங்க. மாவளிப்பாளையத்தில் இறங்கும் போது அப்போ அவங்க சீட்டில் தான் உட்காந்துருந்தாங்க. ஆ, டெல் மீ மகேஷ். சார், லிசா தாமஸோட ட்ராவல் பண்ண ஒரு லேடி புதுப்பாளையம் மனோஜையும் வினிதா டீச்சரையும் பார்த்துருக்காங்க. குட். காவேரி RS வரைக்கும் ஒன்றா தான் போயிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், புஸ்தகம் பேப்பர் விற்கிற ஒரு ஆளும் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டோம் சார். வெரி குட் மகேஷ், பிரிங் ஹிம்.
ஒவ்வொரு பூவா உனக்கு ஒரு தோட்டமே கிடைச்ச மாதிரி இருக்கு. இல்ல வா. பாத்தியா எபி, இந்த குழந்தைங்கெல்லாம் சாரா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. மேரேஜ் முடிஞ்சதும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சாரா சொன்னா. இருந்தாலும் எங்க மனசுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. கவலைப்படாதீங்க சிஸ்டர், மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே சாரா இங்க இருப்பா, இவங்களுக்கு டீச்சரா. அதோட எபிக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, அத உங்களை முதல் தடவை பார்க்கும் போதே தெரிஞ்சது. அது சரி, அதனாலதான் என் கிட்ட வந்து யூ மஸ்ட் கன்சல்ட் தி சைக்காட்ரிஸ்ட் அப்படின்னு என் மூஞ்ச பார்த்து சொன்னீங்களா மதர்? அது இல்ல, அன்னைக்கு நீங்க நடந்துகிட்டது அப்படி இருந்தது, யாரா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவாங்க. அது சாரா புரிஞ்சுக்குவா. இன்னும் தாமதிக்க வேண்டாம் பீட்டர்பா. மதர், சாரா மேடம் ஈவினிங் ட்ரெயின் கூட்டமா இருக்கும் நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுங்க. டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டியாமா? இருக்கு மதர், சீசன் டிக்கெட் தானே. அப்ப பிரச்சனை இல்ல. பால் அது எங்க? ஐயோ அத மறந்துட்டேன், இருங்க இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன இதெல்லாம்? உங்க கல்யாணத்துக்காக இவங்க ஒவ்வொருத்தரும் ரெடி பண்ண கிஃப்ட், நான் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பால் அண்ணனுக்கு வீடு தெரியும், குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு கண்டிப்பா நீங்க அங்க வரணும். அதுல என்ன சந்தேகம், காலையில நாங்க எல்லாரும் அங்க இருப்போம். கிட்னாப் பண்ணப்பட்ட அஞ்சு பேரும் பிப்ரவரி 2nd சேலம் பாசஞ்சர்ல ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு உறுதியா தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன சார்? கோயம்புத்தூர்ல இருந்து சங்ககிரி வரைக்கும் அந்த ட்ரெயின் டிராவல்ல அந்த முக்கியமான கம்பார்ட்மெண்ட்ல அசாதாரணமா எந்த சம்பவமும் நடக்கல. அதாவது கிட்னாப் செய்யப்பட்ட இந்த அஞ்சு பேரும் இன்வால்வ் ஆகுற மாதிரியோ ஏதாவது இஷ்யூஸ் பிரச்சனைன்னு எதுவும் நடக்கல. நமக்கு இன்ஃபார்ம் பண்ணவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து அது கிளியரா தெரியுது. ஆம் ஐ ரைட்? பட் வாட் அபவுட் சங்ககிரி டு சேலம்? அந்த கொஞ்ச தூரத்தில் ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ரேச்சல் சார், கிரைம் ரெக்கார்ட்ஸ்லேருந்து இந்த கேஸோட ஃபுல் டீடைல்ஸ் எடுங்க. ஓகே சார். சார் இது வேணும், கோ அண்ட் கலெக்ட். ஐயோ ஏபி, அந்த கிஃப்ட் பேக் எடுக்கவே இல்லையே. எதுக்கு எடுத்துட்டு போனோம்? எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப நீ இங்க தானே வரப்போற. நான் அதை நம்ம பெட்ரூம்ல சேஃபா வச்சிடறேன். சரி கிளம்பி போயிட்டு வா. நல்ல கூட்டம், திருப்பூர் வரைக்கும் நீ நிக்க வேண்டியதான். நான் வந்து விடுவா. எது வரைக்கும்? என் மாமனார் வீட்டு வரைக்கும். அது சரி. அப்புறம் வரை 18th அன்னைக்கு என்னோட கல்யாணம், மறக்காம வந்துருங்க. அப்படியா? அன்னைக்கு எனக்கும் கல்யாணம் இருக்கு. எனிவே ஐ வில் ட்ரை. சார், இவன் அஜித்குமார், பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சர்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல இவனும் இருந்திருக்கான். கிட்னாப் பண்ணப்பட்ட அஞ்சு பேரையும் இவன் நல்லாவே பார்த்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இருந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் கிடைச்சிருக்கு. என்னது? போட்டோவில் இருந்த 5 பேரை தவிர இன்னும் 2 பேரும் கம்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. யார் அவங்க? சோமனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பேக்கரி வச்சிருக்க ரவி அண்ணன், முழு பேரு ரவி பிரசாத். ஹலோ, வாட்? எப்போ? ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அவ்வளோ நேரம் தான் இருக்கும் சார். அங்கே டியூட்டியில் ஆள் இருந்தாங்களா இல்லையா? 2 கான்ஸ்டபிள்ஸ் டியூட்டியில் இருந்தாங்க சார். அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போன நேரத்தில் தான் அந்த வாமினி காணாமல் போயிருக்கு சார். VHF மெசேஜ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கோம் சார். வண்டி சிட்டியை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை சார். ஸோ நெக்ஸ்ட் அந்த 2 பேத்துல ஒருத்தர். Excuse me. யாரு? என்ன வேணும்? மிஸ்டர் ரவி பிரசாத். ஆமா. கம்.
ஐ எம் ஃப்ரம் சிபிசிஐடி, ப்ளீஸ் கோஆப்ரேட். உங்களை கிட்னாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்னாப் பண்ணவா? என்னையா? ப்ளீஸ். என்ன சார், எதுக்கு என்ன கிட்னாப் பண்ண போறாங்க? கோ கெட் இன் ஃபாஸ்ட். சீட் கிடைச்சதா? இங்க கிடைச்சது. இங்க சீட்டே இல்லை. கால் வச்சு நிக்கிறதுக்கு கூட இங்க இடம் இல்லை. ரொம்ப கூட்டமா இருக்கே. பே உட்கார இடம் கிடைச்சதும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே. என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன எதுக்கு இங்க கூட்டி வந்தீங்க? வாட் அபௌட் ஓம்னி? நோ நோ நோ, ஐ வான்ட் ஃபைனல் வேர்ட். சி மிஸ்டர் ரவி பிரசாத், நீங்க எந்த தப்பு செய்யல, ஐ நோ தட். ஆனா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. பிப்ரவரி 2 சேலம் பேசஞ்சர்ல உங்களோட டிராவல் பண்ண 5 பேரை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இனி மீதம் இருக்கிறது நீங்க, ஒரு புக் செல்லர், இன்னொருத்தர், யார் இருந்தாலும். ஹலோ, நீங்க நினைச்சா ஒரு உயிரை காப்பாத்தலாம் யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ் சார். அந்த இன்னொரு ஆளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. வாட்? டிவி ஆன் பண்ணு. ஓகே சார். 5 நபர்கள், அப்பாவிகளான சாதாரண 5 நபர்கள் தொடர்ச்சியா கிட்னாப் பண்ண கேஸ். முடிவே இல்லாம தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்திருக்க. இப்ப 6வதா ஒரு நபரை கடத்திருக்காங்க. குமாரபாளையத்துல ரஹமான் சிக்கன் ஸ்டால் நடத்துற ரஃபீக். ரஃபீக்கோட டிரைவிங் லைசன்ஸும் 3000 பணம் இருந்த பர்ஸையும் வண்டியில இருந்து போலீசார் கைப்பற்றி இருக்காங்க. Switch off all phones. Everyone, everyone. Hey, this one, that one. ஒரே சத்தமா இருக்கு. இவங்க உங்களுக்கு தெரியுமா? டெல் மீ, டு யூ நோ தம்? தெரியாது. ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து ஈவினிங் 6:30 புறப்படுற சேலம் பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில் பிப்ரவரி 2 அன்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களா? ட்ராவல் பண்ணேன். அன்னைக்கு உங்கள் கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க? டெல் மீ. நான் தனியாக தான். ஏய் குடி குடி குடி, நிறுத்து நிறுத்து நிறுத்து, கிளாஸ்ல குட்டி குடி. வலையில மாட்டின மீன் மாதிரி வாழ போற என் நண்பனுக்காக இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்றேன். சங்ககிரி தாண்டதுக்கு அப்புறம் சேலம் போற வரைக்கும் கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? நான் எண்ணி பார்க்கல. பிலோ 10? எபோ 10? சொன்னல, தெரியாது. நீங்க எந்த ஸ்டேஷன்ல இறங்குனீங்க? மகுடன் சாவடி. இறங்கும் போது நீங்க தனியா இறங்குனீங்களா? இல்ல. That's what I am asking. Approximately அந்த கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருந்தாங்க? Tell me the truth. சீட்டு விளையாட தெரியுமா? தெரியும். ட்ரெயின் டிராவலில் சீட்டு விளையாடுவீங்களா? இல்லை. பிப்ரவரி 2 நீங்கள் டிராவல் பண்ண கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு டீம் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்படி தானே? சொல்லுங்க. நிறைய பேர் இங்கே சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரே சிரிப்பு சத்தமுமா இருக்கு. உங்களோட சீட் நம்பர் என்ன? பேசஞ்சர் ட்ரெயினில் யார் சார் சீட் நம்பர் பார்த்து உட்காருவாங்க? நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க? ஞாபகம் இல்லை. ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து சங்ககிரிக்கு வர ட்ராவல் டைமில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாராவது அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. இவங்க இல்லாமல் வேற யார் முகமாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. பிரிங்ஹம் சார். You know him? Illa. Eh?
எடா பைசு. இல்ல தெரியல, பார்க்கல, கேட்கல. இதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ மிஸ்டர் ரவி பிரசாத், இதுக்கப்புறம் நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க உண்மையை சொல்வீங்க. நீங்க உண்மையை மட்டும்தான் சொல்வீங்க. ஏ மகேஷ், க்ளோஸ் தி டோர். சார், பிப்ரவரி 2, கோயம்புத்தூர் டு சேலம் பேசஞ்சர்ல, சங்ககிரியிலேருந்து சேலத்துக்கு போகிறதுக்கு நடுவில் உங்களோட கம்பார்ட்மெண்ட்டில் அசாதாரணமான ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அது? முப்பது நிமிஷம் தூரம், யாருமே இல்லாத கம்பார்ட்மெண்ட், நடக்கக்கூடாத ஒரு இன்சிடெண்ட். அங்கே என்ன நடந்துச்சு? டெல் மீ, சொல்லு. 7:55 சங்ககிரி ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்பிச்சு, 8:25 சேலம் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. எங்க போயிட்டு இருக்க? சரியா தெரியல, ஆனா சங்ககிரி கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், ரொம்ப குறைவான பேசஞ்சர்ஸ். நினைச்சாலே நெஞ்செல்லாம் வெடிச்சு செதற அளவுக்கு உங்க முன்னாடி ஒரு பாவம் நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. டெல் மீ ரவி, tell me the truth, tell me, tell me. மாப் விலகி ரப்ப நேரமடா, நேரமடா கேக்குதா? தன மகள் ரப்ப நேரமடா. ஏதும் பேச மாட்டேன். எஸ்ஐ சந்திரசேகர், ஷாஜி கேஆர், மனோஜ் புதுநகர், வினிதா டீச்சர், லிசா தாமஸ், ரஃபீக், இந்த 6 பேர் இப்போ எங்க இருக்காங்க? சலீம், சாகல. 6 பேர் உயிரோட தான் இருக்காங்க. நாளைக்கு 11:30 தான் சாராவோட கல்யாணம். அவ உயிரோட இருந்திருந்தா அது வரைக்கும் அந்த 6 பேருக்கு ஒன்றும் ஆகாது. 11:30 முடிஞ்சு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொருத்தரா சாவாங்க. சொல்லிட்டா நரகந்தான். ஏன், அதனால உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக நீங்க அவங்கள சாராவோட மரணம் தான் காரணம்னா குற்றவாளி தான் பிடிச்சிட்டாங்களே. என்ன சந்திரசேகர் சார், காடு ஒண்ணு அமையல. இந்த ஜோக்கர் எல்லாம் யாருக்கிட்டதான் இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணுங்க. போற தூரம் தான், ஆனா ரொம்ப ஸ்லோவா போகுது.
என்ன பிரச்சனை? ஒரு கூட பிறந்தவங்க விழுந்தா இப்படிதான் விட்டுட்டு போவீங்களா? ஆமாமா தள்ளுங்க. ஆமாமா நான் டிக்கெட் கவுண்டர் கிட்டயே நிக்கிறேன். பணியிலையும் வெயிலையும் துப்பாக்கி பிடிச்சு நின்னுகிட்டு இருந்தவன் நானு. நாலஞ்சு நாயிங்க என்னை பார்த்து குறைச்சப்போ ஒன்றும் பண்ண முடியாம போச்சு. போனோம் போனோம். நான் எனக்கு என்னோடது இந்த சுயநலம் பிடிச்ச உலகத்துல ஒரு பட்டாளக்காரனோட பலி இந்த ஆறு பேரும். நான் உள்ள இருந்தாலும் நடக்க வேண்டியது அந்த நேரத்துல வெளியில நடக்கும். நாளைக்கு நாளைக்கு ஜங்ஷன்ல தொங்கும் அந்த ஆறு பேரோட தலையும். என்ன கொல்லு என் பொண்ணு உயிரை.
என் பொண்ணுடைய கல்யாணம் நின்று போயிருக்கோம். என் பொண்டாட்டி ஒரு முன்கோவக்காரி, அவன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என் வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்களேன், வேணா நீங்களே பேசுங்க, என் கிட்ட கூட தர வேண்டாம். ப்ளீஸ் தயவு செஞ்சு வேறு ஹலோ. யா, ஐ காட் இட். சுயநலனா என்னன்னு கூட தெரியாத என் சாராவுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் சுயநலமா யோசிச்சதால இன்னைக்கு என் சாரா உயிர் போயிடுச்சு. அவ கீழே விழுந்துட்டான்னு சொன்னதும் நீங்க சுயநலமா யாருமே கேட்கல. கொஞ்சம் அக்கறை இருந்ததா கூட நீங்க கேட்டிருப்பீங்களே இல்ல? சாரா, ஏபி நீ எங்க இருக்க எனக்கு தெரியும், உன்னை ட்ரேஸ் பண்ணிட்டோம், சரண்டர் ஆயிடு. ஏய் உங்களுக்கு இல்ல, வயித்துல வளர்ற அந்த குழந்தைக்கு. அப்படித்தானே? 22 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா கண்ணீர் விடுவாங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல இல்ல, இன்னும் பொறுக்காத குழந்தைக்காக நீங்க கண்ணீர் விடுறீங்க. இதோட இலத்தை முடிச்சேன். மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற அம்மாக்களுக்காக பயப்பட வேண்டாம், நான் கிரீஸ் பார்த்த சாரதி எஸ்பி. இப்ப உண்மை புரிஞ்சிருச்சா யாருக்கு எது ஆகலன்னு? இல்ல சார், எனக்கு மனசு ஆறல. இவங்களை கொல்றதுக்கான பொறுப்பு என்னோடது. அலட்சியமா நடந்துகிட்ட இவங்களை நான் முன்னாடியே கொண்டு போட்டிருக்கணும். ஆனா அப்படி செஞ்சா அது சாராவோட மரணத்துக்கு ஈடாகாது. இவங்க செஞ்ச குற்றம் என்னன்னு இவங்க மனசுல புரியணும். ஒரு உயிரோட வலி என்னன்றது இந்த மிருகங்களுக்கு தெரியணும். இவங்களை தண்டிக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அரசு வேண்டாம் சார், அவர் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறது இல்லை சார், தப்பு எங்க மேலேயும் இருக்கு சார். அன்னைக்கு செயினை ஒரு நிமிஷம் ட்ரெயினில் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு சாரா உயிரோடு இருந்திருப்பா. ஆனால் நாங்கள் அதை செய்யலை சார, தப்பு எங்களுக்கு. சட்டங்களுக்கு ஒரு படி மேலே தான் ஹுமானிட்டி, அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிற ரவி பிரசாத்.
சாராவுக்கு நடந்த மாதிரி வேற எந்த பொண்ணுக்கு நடக்காம இருக்கட்டும். போலீஸ் ஸ்பெஷல் டீம் எந்த பிரச்சனையும் இல்லாம 6 பேரையும் எஃப்சிஐ குடோன்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்னாப்பரை சம்பந்தப்படுத்துற எந்த விஷயத்தையும் போலீஸாருக்கோ மீடியாவுக்கோ சொல்றதுக்கு இந்த 6 பேரும் தயாரா இல்ல. யார் அந்த கிட்னாப்பர், எதுக்காக கிட்னாப் பண்ணாங்க, இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னமும் கேள்விக்குறியாதான் இருக்கு. சேனல் 5 காக